விழிப்பாக இருங்கள், ஏனெனில் நாளும் நேரமும் உங்களுக்கு தெரியாது. மத்தேயு 25:13. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 32வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். காலத்தின் அருமை தெரியாமல் அதை வீணாக்கி பின்பு கண்ணீர் வடித்தவர்கள் வரலாற்றில் பலர். சிலர் எப்போதும் தாமதமாக வருவதே வழக்கம். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி. ஆனால் பிந்தியவர்கள் தோல்வியையே தழுவுகிறார்கள் என்பது உண்மை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஞானம் நிறைந்த விழிப்போடு செயல்பட இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகிறது. பயணம் செய்யும் திருச்சபையே கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகும். மனிதன் நிலை வாழ்வை அடைய வேண்டுமானால் அவன் ஆண்டவரோடு என்றும் இணைந்திருக்க வேண்டும். நாம் தொடரும் பயணத்திலும் செல்லும் வழியிலும் கொள்கையிலும் விசுவாச பிணைப்பில் இருந்து பிரிந்து விடாமல் இருக்கவும், ஞானத்தினால் இறைவனின் அருளில் நிலைத்து நின்று வாழவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இதை இன்றைய முதல் இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஞானமுள்ளவன் தன் இல்லத்தை கட்டுபவனாகவும் அறிவிலியோ தம் கையால் அதை அழிப்பவனாகவும் விவிலியம் சித்தரிக்கிறது. நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது. நாம் எந்த நிலையிலும் விழிப்பாக இருக்க ஆண்டவர் இயேசு 10 தோழியர் உவமை மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். இதை போன்ற நிகழ்வை மத்தேயு 25:1-13 மற்றும் லூக்கா 12:35-31 நாம் காண்கிறோம். 10 தோழியர் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளும் சீடர்களை குறிக்கிறது. இங்கு ஞானமானது முன்மதியுடைய 5 தோழியர் எதிர்பாராத நேரத்திலே வரக்கூடிய மணமகனை எதிர்கொள்ள விழிப்பாக காத்திருந்தார்கள். இதனால் இவர்கள் மனநிறைவு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற கொடைகளை பெற்றுக்கொண்டார்கள். மற்ற அறிவிலி தோழிகள் விழிப்பாக இல்லாத காரணத்தால் மணமகனை எதிர்கொள்ளும் தகுதியை இழந்தார்கள். இதன் விளைவு ஏமாற்றம், கவலை, கண்ணீராக அமைகிறது. விழிப்பாக இருப்பது ஒருவரின் நல்ல குணங்களையும் செயல்களையும் குறிக்கிறது. இறைவனை பற்றிய அறிவு ஞானமாக நமக்கு வருகிறது. ஒருவன் தகுந்த தயாரிப்புடன் விழிப்பாக காத்திருந்தால் ஒளிமிக்க மங்காத ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சாலமோனின் ஞானம் நமக்கு உறுதி தருகிறது. இதை ஆழமாக இதயத்தில் பதித்தவர்களாக நல்வாழ்வை நோக்கி பயணிக்க இன்றே புறப்படுவோம். சுடராக வெண்மீன்கள் உண்டானில் என எங்கு தெரியாக ஏற்றாயு இறைவா, காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா.